வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபிஸில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மணி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு வானாலியில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன். ஏதாவது ஒரு கப்பை நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது அரை கப்பு மாவு நான் இதில் சேர்க்க போகிறேன். அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததும் அரை கப் அளவுக்கு மாவு சேர்க்குறேன். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் த குவான்டிட்டி வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இப்போ அரை கப் மாவுனா நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அது ஒரு நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி கட்டிப்பட்டுரும். இப்போ ஏதாவது கட்டி உருண்டை இருந்ததுன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா அதை கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேலே நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்க்குறேன். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் போது வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை இப்போ ஒரு மூடியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அது இருக்கட்டும். இப்போ ஆவி சுட்டு இன்னும் சாஃப்டாகிட்டு இருக்கும். இப்போது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்துட்டுருக்கோம், அதனால் சூடெல்லாம் இருக்காது. பயப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சீடை உருட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எப்படி கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் இப்போது இட்லி தட்டில் வச்சு ஆவியில் ஒரு 5-7 வேக வைக்க போகிறேன். நீங்கள் செய்கிற அளவை பொறுத்து இந்த அளவு 7 வெந்தால் போதும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது, நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போது ஒரு வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா அது பொரிஞ்சு வறுபட்டு எல்லாம் ஆனதும் 1/2 கப் அளவுக்கு துருவில் தேங்காவை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை எடுத்து சேர்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ காரத்துக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படியே அந்த தேங்காய் வந்து ட்ரை ஆகிற மாதிரி வதக்கிடாதீங்க. அந்த பொடியெல்லாம் ஒரு பச்சனை வாசனை போகிற வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மணி கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். அந்த மாவுலேயே உப்பு சேர்த்ததுனால நான் இப்போ சேர்க்கல அந்த தேங்காய் கூட, அதுவே அட்ஜஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது மேலே கூட உப்பு, தூள் உப்பு தூவிக்கலாம். அவ்வளோதான், டக்குன்னு செய்யக்கூடிய மணி கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதை கூட நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செய்யலாம். காரமாக இருக்கும், இனிப்பு கொழுக்கட்டை மட்டும் சாப்பிட முடியாதுன்றவங்க சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த மணி கொழுக்கட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.